வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்மளுடைய சர்வருக்கு வர இருக்கக்கூடிய அப்கமிங் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க, இந்த மாதம் எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் இருக்கா, எலைட் பாஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வெப்பன் ட்ராயில் வந்து MP40 கொடுக்க போகிறாங்களா கைஸ் அப்படின்னு ஒரு லீக்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அந்த MP40 ஃபர்ஸ்ட் லுக்லாம் எப்படி இருக்கும், பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, அதை பற்றி நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஈவோ கன் என்ன, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நான் இந்த வீடியோல வந்து பேச போறேன். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்பவும் சொல்றதுதான், இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு குட்டியா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணல அப்படியே நோட்டிபிகேஷன் வரும். சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்டதுதான் இந்த எலைட் பாஸ் வந்து இந்த மாசம் டிஸ்கவுண்ட்ல வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாசம் வந்து எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட்லாம் வந்து நமக்கு கிடையாது கைஸ். ஓகேங்களா? ஆனா ஃபாரின் சர்வர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எலைட் பாஸ் வந்து டிஸ்கவுண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் ஒன்று கொடுத்தானுங்க, அதில் எலைட் பாஸ் கொடுத்துருக்கலாம். பட் இந்தியன் சர்வர்னாலே அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, நமக்கு வந்து இந்த மாதம் வந்து எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் வந்து கிடையாது. ஸோ போன மாதமும் எலைட் பாஸ் வந்து கிடையாது, இந்த மாதமும் எலைட் பாஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து நமக்கு கொடுக்கல. மேபி அடுத்த மாதம் எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த மாதம் எலைட் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குது கைஸ். ஓகேங்களா? ஏன்னா எமோட்டு அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்த மாதம் எலைட் பாஸோட வீடியோ, அந்த ரிவ்யூ வீடியோ நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அடுத்த மாதம் வர்றது வந்து ரொம்பவே தரமான எலைட் பாஸ் தான் இருக்கு, அதனால அடுத்த மாதமும் வர்றது டவுட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் வந்து ஏதாவது அவனுக்கு நல்ல மனசு வந்து நமக்கு கொடுத்தா தான் உண்டு. ஓகேங்களா? ஸோ அதனால அடுத்த மாதமும் நமக்கு வரதுக்கான டவுட்ஸாக இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு அடுத்த மாதம் எலைட் பாஸ் என்னன்னு தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அடுத்த மாதம் எலைட் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக வந்து கொடுத்துருக்கானுங்க, எமௌண்ட்லாம் வந்து கொடுத்துருக்கானுங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி சொல்கிறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ரேங்க் சீசன் வந்து மாறப்போகுது. அடுத்த ரேங்க் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இது தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? M14. ஸோ இதை தான் வந்து நமக்கு ஸ்கின்னாக வந்து கொடுக்க போகிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு ரேங்க் சீசன் அப்பயும் நமக்கு ஃப்ரீயாக ஏதாவது ஒரு கன் ஸ்கின் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேங்க் சீசன் மாறும்போது நமக்கு M14 தான் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இது அந்த அளவுக்கு ஒருத்தலாம் கிடையாது, பட் ஒரு கலெக்ஷனுக்காக எடுத்து வச்சுக்கலாம்ல, அதனால தான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிஆர் சொல்கிறேன். ஓகேங்களா? சிஎஸ்ஆர் கிடையாது, நார்மல் ரேங்க் சீசனுக்கு ரிவார்டு இது தான். ஸோ இந்த ரிவார்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து சொல்லி விட்டுருங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ரேங்க் சீசனுக்கு என்ன மாதிரியான கன் ஸ்கின் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எல்லாரும் எந்த மாதிரியான கன் ஸ்கின் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் நம்மள வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி கைஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன் ட்ராயல். ஏன்னா நானே பார்த்து ஆச்சரியப்பட்டேன், என்னடா அப்படிலாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தோணி போச்சு. ஏன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு MP40க்கான லெஜெண்டரி கன் ஸ்கின் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அடுத்த வெப்பன் ட்ராயல் அப்படின்ற மாதிரி வந்து லீக்கர்ஸ் தரப்புல வந்து சொல்றானுங்க. பட் இதெல்லாம் வெப்பன் ட்ராயல் வந்துச்சுன்னா உண்மையில தாறுமாறா இருக்கும் கைஸ். ஓகேங்களா? பார்த்துக்கோங்களேன், லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த போக்கர் MP40 மாதிரியான ஸ்டைல் வந்து கொடுத்துருக்கானுங்க. சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ராயல் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லியிருக்கிறானுங்க, பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கு. இதோடைய ஸ்கில் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல, ஏன்னா இது இப்போதைக்கு வந்து அட்வான்ஸ் சர்வரில் எதுவும் லீக் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துருச்சுன்னா நல்லா தான் இருந்திருக்கும். பட் ஏன்னா ஸ்கில்ல பொறுத்து தான் நம்ம அந்த கன் ஸ்கின் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு தோணும். பட் இந்த கன் ஸ்கினை பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கு, எஃபெக்ட்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு, ஒரு போக்கர் MP40 லுக்கில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஃபேடட் வில்ல கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் இதெல்லாம் கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. வெப்பன் ட்ரையல்னு சொல்லியிருக்கானுங்க. வெப்பன் ட்ரையல் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து எக்கச்சக்கமான டைமனை வந்து புரிஞ்சுருவானுங்க. லக் இருந்ததுன்னா ஓகே, தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 99% கூட அப்படியே வச்சிருப்பீங்க. ஸோ நமக்கு அந்த மாதிரி கொடுப்பணம் இல்லையே, அதனால என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. அடுத்த வெப்பன் ட்ரையல் இதுதான் அப்படின்ற மாதிரி லீக்கர்ஸ் தரப்பில் சொல்கிறாங்க, நம்மளை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே கைஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மகளனோட அசென்ஷன் ஈவெண்ட் வந்து நமக்கு வரப்போகுது 28ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஸோ அசென்ஷன் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காருக்கான ஸ்கின் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. மொத்தம் 4 கலரில் வந்து கொடுத்துருக்காங்க, பச்சை கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர், ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு கலர்னு ஒரு 4 கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லெஜெண்டரியான கன் ஸ்கின் வந்து கன் ஸ்கின் ரப்பர் கார் ஸ்கின் வந்து இது தானா. ஓகேவா? இதுக்கு தான் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் எல்லாம் வந்து கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறானுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அசென்ஷன் ஈவெண்ட்டில் வந்து கொடுக்க போறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஈவெண்ட்டில் வந்து டைமண்ட் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம வந்து பிடிங்கிறானுங்க. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், கோப்ரா பண்டில் இந்த M18 வந்து பார்த்தீங்கன்னா அசென்ஷன் ஈவெண்ட்டில் தான் வந்து கொடுத்துருந்தானுங்க. ஸோ அந்த அசென்ஷன் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு 4000 டைமண்ட் 5000 டைமண்ட்லாம் வந்து ஆச்சு. எனக்குலாம் வந்து 4000 டைமண்ட்க்கு மேலே ஆச்சு. அதை நான் நம்ம சேனலே வீடியோ வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் கைஸ். ஓகேங்களா? இந்த அசென்ஷன் ஈவெண்ட் கொஞ்சம் தருமாறானது தான். ஓகேங்களா? அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ இதை வந்து எடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து நமக்கு டைமண்ட்லாம் வந்து தேவை. ஸோ இதில் யாராவது எடுக்க போகிறீங்களா, இந்த கார ஸ்கின்னுக்கு ஆசைப்பட்டு யாராவது இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத மட்டும் சொல்லிவிடுங்கப்பா. ஓகேங்களா? எனக்கு
இப்போ நான் எடுக்க போகிறது கிடையாது, ஏன்னா கொஞ்ச நாட்களாக வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறேன், அதனால் டாப்அப்பே பண்ணுறதில்லை. ஓகேங்களா, சரி காய்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயில் என்ன மாதிரி பண்டில் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் கோல்ட் ராயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே நம்மளால் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது, பட் லீக்கர்ஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பண்டில் ஏதாவது ஒரு பண்டில் வந்து அடுத்த கோல்ட் ராயில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. 99% வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டில் தான் வந்து அடுத்த கோல்ட் ராயில் வந்து கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி மேல் பண்டில் வந்து எஃப் டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்கிறானுங்க. ஸோ இந்த பண்டில்ஸ் வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து சொல்லிடுங்க. ஏன்னா இப்போதைக்கு ஏன் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாதுன்னா OP29 அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு கோல்ட் ராயில் வந்து சேஞ்ச் ஆக போகுது. அதனால் எப்பவுமே OP29 அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வீடியோ போல, பட் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அடுத்த கோல்ட் ராயில் பண்டில் என்ன ப்ரோ அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 90% வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கோல்ட் ராயில் பண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, அதுவும் ஃபீமேல் பண்டில் தான் வந்து நமக்கு கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். மேல் பண்டில் வந்து எஃப் டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஏதாவது அந்த எஃப் டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், அந்த இடத்துல வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த பண்டில்ஸ் ஒரு அளவுக்கு பார்க்கறதுக்கு நார்மலாக தான் இருக்குது, அந்த அளவுக்கு ஓபி அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டோம். ஸோ இப்போ இருக்க பண்டில் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த பண்டில் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது காய்ஸ். ஓகேங்களா, வந்துச்சுன்னா யாராவது எடுப்பீங்களா இல்லையா அப்படின்றத வந்து சொல்கிறேங்க. எல்லாருமே எடுப்போம், அது வேறு விஷயம், சும்மா ஒரு கேக்கு நல்லா அதனால தான் கேட்டேன். ஓகேங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈவோகன் என்ன அப்படி நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தீங்க. ஸோ அடுத்த ஈவோகன் வந்து எக்ஸாமேட் தான். ஸோ எக்ஸாமேட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கொல்லா பண்ணிட்டு இருக்கானுங்க காய்ஸ். ஆக்சுவலாக இவனுக்கு என்ன சொன்னானுங்க அப்படின்னா எக்ஸாமேட்டை வந்து நாங்கள் OP28 அப்டேட்ல வந்து கொடுக்க போகிறதா சொன்னானுங்க. OP28 அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈவோகன் இது நானும் வரும் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், ஆனால் வரவே இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல, இவங்க என்ன ஐடியா வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எந்த ஒரு சர்வர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸமைட் வந்து ஈவோகன் வந்து கொடுக்க கிடையாது. ஸோ அதனால் அடுத்த OP29 அப்டேட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸமைட் வந்து ஈவோகன் கொடுப்பானுங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி OP29 அப்டேட்ல வந்து ஃபேமஸ் வந்து ஒரு ஈவோகன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. அந்த ஃபேமஸ் வந்து எப்போ கொடுப்பானுங்க அப்படின்றத வந்து நமக்கு தெரியல. ஓகேங்களா, ஸோ அதனால் ஒரே அப்டேட்ல வந்து ரெண்டு ஈவோகன் எதிர்பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா தான் இருக்கான, இவங்க கொடுப்பானுங்களான்னு தெரியல, பார்த்துக்கலாமே என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ ஏன்னா எக்ஸமைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து வரக்கூடிய ஈவோகன் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட ஸ்கில்லும் வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க காய்ஸ். ஓகேங்களா, டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், அதுக்கப்புறம் வந்து ரீலோட் ஸ்பீட் வந்து மைனஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஆனால் அஃபிஷியலாக வந்து கருணாகரங்க வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் காய்ஸ், லீக்கர் தரப்பில் வந்து இப்போதைக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அதனால் பார்த்துக்கலாமே என்னன்ட்டு. ஓகேங்களா, ஸோ அதனால் அடுத்த வரக்கூடிய ஈவோகன் வந்து எக்ஸமைட் அப்படின்றத மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பொதுவாக ஈவோகன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேடட் வீலில் தான் வந்து கொடுப்பானுங்க. ஸோ அதனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃபேடட் வீலில் தான் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எக்ஸாமேட்டுக்கு உங்ககிட்ட வந்து எந்த ஒரு ஸ்கின்னுமே இல்லை அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் காய்ஸ். ஓகேங்களா, ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு ஸ்கின்னாக தான் இருக்கும், ஈவோனாலே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் வந்து கொடுத்துட்டுருக்கானுங்க, அதனால் ஒரு நல்ல ஸ்கின்னே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா, ஓகே காய்ஸ், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆனிவர்சரி, ஃபோர்த் இயர் ஆனிவர்சரி வந்து எப்போ ப்ரோ, அதை அந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் ஏன் நீங்கள் வீடியோ போட மாட்டேங்க நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஏன்னா ஒரு சிம்பிளான லாஜிக் தான் காய்ஸ், ஃபோர்த் இயர் ஆனிவர்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம், இந்த மாதம் கிடையாது அடுத்த மாதம் தான், அதுக்கான பீக் டே வந்து சொல்லியிருக்காங்க 28ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா பீக் டே. ஸோ அப்போ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10ஆம் தேதி 15ஆம் தேதிக்கு மேலே தான் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும், அதனாலே முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விஷயம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா போன ஆனிவர்சரியில் இருந்தது தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்னா ஒவ்வொரு ஆனிவர்சரிக்கும் அதே மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போன ஆனிவர்சரியில் இருக்கிறதே வந்து சொல்லி என்ன யூஸ். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும், ஒரு 5ஆம் தேதிக்கு மேலே தான் நமக்கு தெரிஞ்சிடும் என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபோர்த் இயர் ஆனிவர்சரியில் வந்து நமக்கு என்ன ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் வந்து சொல்ல நினச்சேன். ஸோ இந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது புது அப்டேட்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்சால் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பை, சீ யூ, டாடா.